பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அவர்களுக்கு முதலமைச்சர் பரிசுத் தொகை வழங்கி கௌரவித்தார். பதக்கம் வென்ற வீரர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரலையை பார்க்கலாம். நான் ஒருத்தந்தான் இருந்தேன், தமிழ்நாட்டில் இருந்தேன். 2020லையும் பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து நான் ஒருத்தந்தான் வந்தேன். அப்போ வந்து நான் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒருத்தந்தான் பேரா பிளேயராக நான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நிறையா சப்போர்ட் கொடுத்து பிளேயர்ஸ் வரணும்னு சொல்லியிருந்தேன். அதே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் சாரும் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சாரும் அவங்க முயற்சியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து 6 பேர் போயிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 பேரில் வந்து 4 பேர் மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அப்புறம் தமிழ்நாடு பேரா அசோசியேஷன் எஸ்டிஐடி மூலமாக எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் கிடைச்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன சப்ளிமெண்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஃபெசிலிட்டி அப்புறம் அவங்க கோச்சஸ் ஃபெசிலிட்டி அப்புறம் ட்ரைனிங் வந்து கிரவுண்ட் எங்கே வெளியே காம்படிஷன் போகிற ஃபெசிலிட்டி எல்லோரும் வந்து நல்லா சப்போர்ட்டாக கொடுத்து நல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு என்னென்ன தேவை எல்லாம் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகள் விளையாடக்கூடிய அளவுக்கான எல்லா வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் நம்ம கிட்டே இருக்கா, இல்லை இன்னும் எதாவது மேம்படுத்தணும்னு ஏதாவது கோரிக்கை எதாவது வைக்கிறீங்களா கவர்மெண்ட்டுக்கு? பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் வந்து எந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சிஎம் சாரும் உதயநிதி சாரும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேராக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வீல் சேர் அத்லீட்லாம் போக முடியாது. அந்த வீல் சேர் போகிற அத்லீட்டுக்கு அப்புறம் ஜிம் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு அப்புறம் கோச்சஸ் ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லா பேரா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. தேங்க்யூ. சொல்ல துளசிமணி முருகேசன், நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். இப்போ பாரிஸில் நடந்த பாராலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு ப்ரைவேட் கிளப்லேயோ ஒரு அகாடமிலையோ போய் ட்ரைனிங் பண்ணல. முழுக்க முழுக்க நம்ம எஸ்டிஐடி நம்ம கவர்மெண்ட் ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகள் அவங்க கொடுக்குற ஸ்கீம்ஸ் மூலயமா பயனடைஞ்சு தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு தமிழ்நாடு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க, மற்ற ஸ்டேட்ஸ்லாமே சொல்கிறாங்க எங்ககிட்ட. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அதெல்லாம் கேட்கும் போதே. ஸோ பேரா ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் போன ஒலிம்பிக்லாமே அவேர்னஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ மாரியப்பன் அண்ணா பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ எங்களை பார்த்து இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, பேரா மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த ஒலிம்பிக்கில் இன்னும் மெடல் அதிகமாக வரும் நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு இவ்வளோ சூப்பராக செஞ்சுட்டு இருக்க நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கும் மிகப்பெரிய நன்றி. செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பதக்கம் வென்ற பாராலிம்பிக் வீரர்கள், தமிழ்நாடு அரசு தங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பதாக குறிப்பிட்டனர். மேலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தங்களை போன்றோரை ஊக்குவித்து பாராட்டி வருகிறார் என்றும் பதக்கம் வென்ற வீராங்கனை மணிஷா குறிப்பிட்டு பேசினார். அவர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். தமிழக அரசு சார்பில் நல்ல ஊக்குவிப்பும் பல்வேறு உதவிகளும் தங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகள் மகிழ்ச்சி பொங்க பேசினர். செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பதக்கம் வென்ற பாராலிம்பிக் வீரர்கள், தமிழக அரசு தங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக குறிப்பிட்டனர். மேலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவித்து வருகிறார் என்றும் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீராங்கனை மணிஷா குறிப்பிட்டார்.